God created heaven and earth. The French created Bugatti Chiron. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையும் இந்த சொர்க்கத்தையும் படைச்சது ஒரு கடவுள் அப்படின்னா, இந்த புகாட்டி ஷீரானை யார் படைச்சான்னு பார்த்தா பிரெஞ்சு நாட்டு வாசிகள். அதுதான் இதனுடைய அர்த்தம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, புகாட்டி ஷீரான்ங்கிற கார் மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்டோரி நம்பர் 5 அப்படிங்கிற வீடியோவில் புகாட்டி வேரான் அப்படிங்கிற மாடலை பற்றி பார்த்தோம். இப்போ புகாட்டி ஷீரான் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டான ஒரு மாடல். இது இந்த கார் வந்து அதிவேகமாக பயணிக்கக்கூடிய கார். இது இந்த காரில் பார்த்தீங்கன்னா 16 சிலிண்டர் என்ஜின் இருக்குது. அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 8 liters ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இந்த கார் வந்து அதிகபட்சமாக 420 km/h வேகத்தில் பயணிக்கக்கூடிய கார். இது இது வந்து பாதி ரேஸ் கார், பாதி லக்ஸுரி கார் அப்படின் தான் இதை சொல்கிறாங்க. இதனுடைய இன்ஜின் ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 horsepower. 0 to 100 km/h வந்து 2.4 seconds வந்து கடந்துடும். இந்த காருடைய காக்பிட், டிரைவரும் பேசஞ்சரும் உட்கார்ற அந்த பர்டிகுலர் இடத்த, அது எதால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக் அப்படிங்கிற மெட்டீரியல் மூலயமா செய்யப்பட்டது. இதை ஷார்ட் ஃபார்மில் CFRP சொல்லுவாங்க. இந்த காருடைய பாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க டைட்டேனியம், மெக்னீசியம், அலுமினியம் மற்றும் கார்பன் இப்படிங்கிற இந்த 4 மெட்டீரியலை யூஸ் பண்ணி தான் இந்த காருடைய பாடியவே வந்து வடிவமைச்சிருப்பாங்க. இந்த 4 மெட்டீரியல் வந்து சாதாரணமாக நம்ம பயணிக்கக்கூடிய, நம்ம ரோட்டில் பார்க்குற சாதாரண கார்லையெல்லாம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டைப் ஆஃப் காம்பினேஷனை வந்து ரேஸ் காரில், அதாவது Formula 1 ரேஸ் காரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இதை வந்து பார்ட் ரேஸ் கார், பார்ட் லக்ஸுரி கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வச்சு அதிக வேகமாக பயணிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கார் புகாட்டி ஷீரானுடைய இன்ஜின் பார்த்திங்கன்னா W12 இன்ஜின் அப்படிங்கிற ஒரு மாடல் ஆஃப் இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க. இந்த W12 இன்ஜினை வந்து Volkswagen கார் ஃபேக்ட்ரியில் தான் தயாரிக்கிறாங்க. W12 இன்ஜினை பற்றி விளாவரியாக ஸ்டோரி நம்பர் 8 நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார் இன்ஜின்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்து W12 இன்ஜினை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஜெர்மனியில் சால்ஸ்கிட்டர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு Volkswagen ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து இந்த புகாட்டி ஷீரான் கார் மாடலுக்காகவே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த W12 இன்ஜினை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2 டெக்னீஷியன்ஸ் வந்து அதில் வேலை செய்கிறாங்க. இந்த 2 டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் புகாட்டி ஷீரான் இன்ஜினை அசம்பிள் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கூடிய ட்ரைனிங் பீரியட் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கார் அசம்பிளியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கே அனுப்புவாங்க. ஒரு கார் இன்ஜினை அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் எடுத்துக்குவாங்க. இந்த கார் இன்ஜினை அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் டெஸ்ட் பெஞ்ச்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு லெபரட்டரி மாதிரி, அங்கே போய் இன்ஜினை வந்து ஃபிட் பண்ணி பல சென்சர்ஸும் பல எலக்ட்ரானிக் கேபிள்ஸ் எல்லாத்தையும் மாட்டி இன்ஜினை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்ஜின் டெஸ்ட் பெஞ்சில் டெஸ்டிங் பீரியட் எவ்வளோ நேரம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1000 மணி நேரம் வந்து நடத்துவாங்க ஒரு டெஸ்ட்டை. இந்த 1000 மணி நேரத்தில் பலவிதமான டெஸ்ட்டுகளை கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த இன்ஜினை வச்சு. இந்த எல்லா இன்ஜினுடைய டெஸ்டிங் மெத்தடையும் இந்த இன்ஜின் பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா தான் அந்த இன்ஜினை கொண்டு போய் அந்த கார்லையே வந்து ஃபிட் பண்ணுவாங்க. இந்த இன்ஜினை வந்து காரில் ஃபிட் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த காரை வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் ஒரு ரேஸ் ட்ராக்கில் வந்து அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய ட்ராக்ஷன், பல ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓட்டி பார்த்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ரேஸ் டிரைவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு Formula 1 ரேஸ் டிரைவர் மாண்டோயா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த காரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அவர் தான் இந்த காரில் வந்து அதிவேகமாக பயணித்து கிட்டத்தட்ட 420 km வேகத்தில் இந்த வண்டியை ஓட்டி ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த வண்டியை வந்து
டாப் ஸ்பீடில் ஓட்டி சடனாக பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா இந்த பிரேக் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்போது அதனுடைய டெம்பரேச்சர், அந்த பிரேக்கினுடைய டிஸ்கில் இருக்கிற டெம்பரேச்சர் எவ்வளோ தூரம் ரீச் ஆகும் பார்த்திங்கன்னா 1100 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு ரீச் ஆகும். அந்த அளவுக்கு வெப்பம் வந்து இந்த பிரேக்கில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த அளவுக்கு இந்த காருக்கு ஒரு பிரேக்கிங் மெக்கானிசம் தேவைப்படுது. இந்த பிரேக்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் கேலிப்பரை வந்து டைட்டேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இதை பிரேக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த காரினுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி உண்டு. இந்த கார் 100 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 22.5 லிட்டர் ஆஃப் பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணும். இந்த காரில் பார்த்திங்கன்னா ஒரு ரியர் ஸ்பாய்லரை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரியர் ஸ்பாய்லர் வந்து கிட்டத்தட்ட ஏர் பிரேக் மாதிரி அது யூஸ் ஆகும். காரை வந்து ஹை ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம பிரேக் பெடல் மட்டும் அழுத்தினா அது வேகமாக நிற்காது, அதுக்கு இந்த ஸ்பாய்லரும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்பாய்லர் வந்து கிட்டத்தட்ட 60 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து டில்ட் ஆகும். டில்ட் ஆகும்போது மேக்ஸிமம் பிரேக்கிங் வந்து கொடுக்கும் இந்த காருக்கு. இந்த ரேடியேட்டர் மேலே பார்த்தீங்கன்னா 60,000 லிட்டர் ஆஃப் ஏர் வந்து ஒரு நிமிடத்துக்கு வந்து பாஸ் ஆகி போகும். இந்த காரினுடைய மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2.6 மில்லியன். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 500 புகட்டிஷியான காரம் தான் இது வரைக்கும் தயாரிச்சிருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு போனஸ் கிளிப் காத்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புகாட்டிஷியரானுடைய பிரேக் டெஸ்டிங்கை வந்து லெபார்ட்டரியில் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனோட வீடியோவை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். Thank you.
இந்த மாதிரி வீடியோக்கள், ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.